Hi guys, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து எங்க kitchen tour தான் பார்க்க போறீங்க. So, already house tour பார்த்திருப்பீங்க. But வந்து kitchen வந்து overall view தான் காட்டிப்பேன். So, வாங்க எங்க kitchen உங்களுக்கு காட்டுறேன். So, first எங்க ஆரம்பிக்கலாம்? இங்க இருந்து ஆரம்பிச்சலாம். So, actually இந்த particular slab வந்து போடுறதே இது இல்ல. First அப்புறம் இங்க breakfast counter வரதா இருந்தது. அப்புறம் அதெல்லாம் மாத்தி. So, இப்படியே வந்து L shape மாதிரி ஒரு அளவுக்கு L பா என்ன வேணாச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்தறலாம் அப்படினு டிசைட் பண்ணிட்டோம். Because என்னோட kitchen வந்து ரொம்ப ஒரு minimalistic kitchen. So, நான் தான் வந்து பெரிய kitchen maintain பண்ண முடியாது. அதுக்கு மேல மத்த இடத்துக்குலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி குட்டி கிச்சனா இருந்தா போதும் அப்படினு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். சோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து ஓபன் ஆட் இருக்கும். ஏனா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸா தெரியும் அப்படிங்கறனால. சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன ஆரம்பிக்கலாம்? இந்த பாஸ்கெட் இப்ப ரீசன்ட்டா தான் வாங்குனேன் IKEA போகும்போது. சோ வழக்கம் போல இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கு அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, தேங்காய் இதெல்லாமே வந்து வச்சுருப்போம். நம்ம எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 weeks ஒன்ஸ் வந்துட்டு உழவர் சந்தை போய் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அங்கே தான் எங்களுக்கு செட் ஆகும். ஸோ இது வந்து எங்கள் ஸ்நாக்ஸ் ஏரியா. இது வந்து இதில் மட்டும் உப்பு இருக்குது, மிச்சம் எல்லாத்துலேயும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய். ஸோ வீக்லி என்னெல்லாம் ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு டைம் ஒன்று வாங்குவோம் இல்லையா, ஸோ எல்லா ஸ்நாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். பசங்க பசிச்சா இங்கே வந்து ஏறி வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இது வந்து கிச்சன் வந்து வெசல்ஸ் எல்லாம் துடைக்கிறது. இது வந்து ரியூசபிள் டிஷ்யூ, அப்புறம் வந்து இது டஸ்ட்பின் கவர். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஓடிஜி ஓவன். ஸோ எங்கள் வீட்டில் மைக்ரோ ஓவன் கிடையாது. ஸோ ஓடிஜி மட்டும்தான். மைக்ரோவன் சில பல காரணங்கள் ஏதோ அதுலேருந்தான் வந்து கேன்சர்லாம் ஸ்ப்ரெட் ஆகலாம் உண்மையாக தெரில. பட் சிறுக்கு வம்பு அப்படின்னு நாங்கள் வாங்கலை, இருந்ததையும் வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிக்கல் ஆர்கனைசர். ஸோ எல்லாத்துலேயுமே நான் லைனர்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா இந்த லைனரை மட்டும் எடுத்து துவைச்ச போதும், ஏன்னா இல்லைன்னா ஹோலாக எடுத்து வந்து கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 3 items: சுகர், சாக்கோஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ். இது வந்து சேவியர்ஸ். சப்போஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வந்து சப்போஸ் லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இதை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து சீட் ஃபுட் இருக்கிற தப்பில்லை. ஸோ அது வீக்லி ஒன்ஸ் அவங்க கண்டிப்பாக வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்டாக எல்லாமே பாஷ் தான். எங்களுக்கு பாஷ் பிடிக்கும். அதுக்கு மேலே இப்போ ஒரு சர்வீஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து கெட்டில், சுடுதண்ணி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுஸ் டூரில் சொன்ன மாதிரி நாங்கள் வச்ச சுடுதண்ணி வந்து நிறையா குடிப்போம். ஸோ அது வந்து சுடுதண்ணி அடிக்கடி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஆயில் கேன் ஹோல்டர். இப்போ ரீசெண்டாக வந்து இது ஆடட் டு மை கிச்சன். ஹோம் சென்டரில் வாங்கினோம், டீலில் இருந்தது. இதில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் கோல்ட் வின்னர் ஆயில், எல்லா ஆயிலும் வந்து இதில் இருக்கும். இது இன்னொரு வெர்டிக்கல் ஆர்கனைசர். இதுவும் ஐக்கியாலேருந்து தான் வாங்கினோம். ஸோ இது வந்து லைனர்ஸ் போட்டு அழுக்காகனு சொல்லி எல்லாத்துலேயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனர்ஸு. ஸோ இது வந்து நான் நேற்றுக்கு தான் வாங்கினேன், இன்னும் ஃபில் பண்ணலை. இது வந்து தோசைக்கு வந்து ஊற்றலாம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்காக வாங்கினேன். ஸோ ஸ்பூன் தனியாக, ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூன் தனியாக, ஃபோக் தனியாக. இது வந்து உப்பு. எங்கள் வீட்டில் 5 பெட்டி கிடையாது. ஸோ அது என்னமோ எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணல. ஆரம்பத்துலேருந்தே இப்படியே எடுத்து பண்ணிக்கிட்டனால. ஸோ கைக்கு எடுத்த மாதிரி உப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மர ஸ்பூன், அதுக்கப்புறம் டம் டம் என்ன சொல்லுவோம், லைட்டர், லைட்டர், கிடுக்கி, இதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ். ஸோ இது வந்து ஃபேபரோட 4 burner stove. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க அப்படி வேதி வேதியாக சமைப்பேன். ஸோ ஒர்க் அந்த டைம்னால கிளாஷ், எங்கள் மார்னிங் ரொட்டீனில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 4 stoveல சமைப்பேன், கண்டிப்பாக 4 stoveல சமைப்பேங்க. அப்போ தான் 5-10 நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு சமைக்க முடியும். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஹாப் வந்து வேண்டாம். ஏன்னா நாங்கள் ப்ரீவியஸ் வீட்டில் வந்து ஹாப் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நிறைய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தனால ஹாபே வேணாம், நார்மல் ஸ்டவ் போதும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கினோம். எங்கள் வீட்டில் வந்து பைப் லைன் கேஸ் தான். ஸோ பைப் லைன் கேஸ். ஸோ இது மேலே வந்து எலிக்காவோட சிம்னி. இது வந்து ஆட்டோமேட்டிக் சிம்னிங்க. இது வந்து கிளீன் பண்ண வேண்டாம். இங்கே மட்டும் வந்து டிஸ்போஸ் அந்த இதை மட்டும் அது கலெக்ட் ஆகும், இதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து டிஷ் ட்ராயிங் ரேக்கு. இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். ஏற்கனவே வாங்கின இது வந்து அந்த ட்ரே இல்லை. ஸோ அதனால ரீசெண்டாக ப்ரைமில் இது வந்து டீல் வந்துட்டு அதனால வாங்கணும். ஸோ நான் அமேசானில் வாங்கின எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ப்ளூ ஸ்டாரோட வாட்டர் ப்யூரிஃபையர். ஸோ இதுவும் நாங்கள் அமேசானிலே வாங்கினோம், இதோட லிங்க்கும் தரேன். ஸோ இது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி விம் லிக்விடு, ப்ரஷ்ஷு, வைப்பர், அதெல்லாம். இந்த வைப்பர் வந்து 99. இது என்னோடய ஐக்கியா ஷாப்பிங் ஹாலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோடய நைஃப் ஸ்டாண்ட். ஸோ எல்லா விதமான நைஃப்ஸும் இருக்கும், நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற நைஃப்ஸு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு குட்டி ஷெல்ஃப் வந்து நாங்கள் அடித்தது. ஏன்னா ட்ராயர்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி குட்டி கிச்சனுங்கிறனால இதுக்கு குக்கர்ஸ்லாம் வச்சா ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பைங்க இருக்குது. ஸோ என்னோடய எல்லா குக்கர்ஸுமே வந்து இங்கே இருக்குது. பின்னாடி வந்து வெஜிடபிள் கட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து என்னோட காவல் தெய்வம், அதாவது டிஷ்வாஷர், வாஷ் டிஷ்வாஷர்.
ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைமும் பாத்திரம் லோட் பண்ணி எடுக்கும்போது வர திருப்தி வந்து எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் வாங்கின ஃபஸ்ட் ஐட்டம் இந்த பாஷ் டிஷ் வாஷர் தான். அதுவும் இது வந்து இந்த கொரோனா டைமில் வாங்கினோம். ஸோ எனக்கு வெயிட்டிங் பீரியடே இருந்தது இந்த டிஷ் வாஷர் வாங்கினா. இல்லை அப்போ வந்து எல்லாருமே டிஷ் வாஷ் எனக்கு தெரிஞ்சு 3 or 4 months வெயிட்டிங் பீரியடில் புக் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கினது. ஸோ இப்போ வந்து அது வந்து ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உங்கள் ட்ராயர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து கட்லரி ட்ராயர். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ண மாதிரி கரண்டி ஸ்பூன் அப்படிங்கலாம் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய லேடல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய எங்கள் வீட்டில் அந்த இட்லி குண்டா அந்த மாதிரியான பொருள்லாம் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ட்ராயரில் பார்த்தீங்கன்னா இந்த சர்விங் பவுல்ஸ், இதுக்கப்புறம் சொம்பு, அப்புறம் பால் காய்ச்சிற பாத்திரம் எல்லாமே இருக்கும். ஸோ நான் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைனர்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா வந்துட்டு லைனர்ஸ் இல்லைனா வந்து லைன் அது எல்லாத்தையுமே எடுத்து துடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த லைனர்ஸ் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கடாய்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கான எல்லா பேன்ஸுமே இதில் இருக்கும். எல்லாமே எங்கள் வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பிளாஸ்டிக் நோ பிளாஸ்டிக் ஹவுஸ். நம்ம நான்ஸ்டிக்கே வந்து ஒன்றே ஒன்று, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப நம்ம வந்து ஆயிலோ இதை ஸ்டிக்கியாக ஆகாமல் எதாவது டிஷ் பண்ணணும்னா அதனால மட்டும்தான் ஒரே ஒரு நான்ஸ்டிக் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே எங்கள் வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் கிளாஸ். ஓகே, ஸோ இது வந்து 2 baskets. இந்த பேஸ்கெட்டில் வந்து எல்லோரும் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் வந்து மிக்சியோட ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய பிளெண்டர் சாப்பர், அப்புறம் மிக்சி, அந்த மிக்சியோட ஜார் எல்லாமே. ஸோ இதில் வந்து எங்கள் ஹாட் பேக்ஸ், பெரிய ஹாட் பேக், குட்டி ஹாட் பேக், எல்லா ஹாட் பேக்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு டம்ளர்ஸு, அந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்க அதெல்லாம் இதில் இருக்குது. இது வந்து பிளேட் செக்ஷன். ஸோ எங்கள் பிளேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சம்னு இருக்கும். ஸோ டோன்ட் மைண்ட். ஸோ பிளேட்ஸு, பெரிய பெரிய மூடிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஆயில் புல் அவுட் செக்ஷனாக இருந்தது. பட் இப்போ தான் நான் ரீசெண்ட் டைமாக இது ஆயில் புல் அவுட்லேருந்து ஆயில் ஹோல்டர் வாங்கினது. இங்கேருந்து ஆயிலெலாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணி இது வந்து என் பசங்களோட ஸ்நாக் பாக்ஸ் கீழே வந்து லன்ச் பாக்ஸ் வைக்கிற இடமா மாற்றிட்டேன். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு டஸ்ட்பின் செக்ஷன். டஸ்ட்பின்லாம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மேலே வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மேலே வந்து பருப்பு அந்த மாதிரி எல்லாமே, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கப்பு, அதோட ஹோல்டர். அப்புறம் இதில் வந்து டீ, காஃபி, அப்புறம் மேலே வந்து ஸ்நாக்ஸ், சுகர் எல்லாமே பல்காக ஏதாவது வாங்கணும். ஸ்நாக் வாங்கணுன்னா அந்த வந்த காலத்தில் அம்மா போட்டு வைப்பாங்களா சம்படம். ஸோ சேம் சம்படம் ஃபாலோயிங். ட்ராயர்ஸ் பார்த்துடலாம். இது மேலே அரிசி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ராக்கரி ஏரியா. ஸோ நான் க்ராக்கரிக்கு யூஸ், பேக்கரி ஏரியா எல்லாமே ரியா தானே வருது. ஸோ பேக்கரி இந்த கப் கேக் யூஸ் பண்ணுறது, ப்ரௌனி, பிரெட்டு, அதுக்கப்புறம் அது அதெல்லாம் பிளெண்டர் அதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மெடிசின் ஏரியா. ஸோ எனக்கு தேவையான, பசங்களுக்கு தேவையான எல்லா மெடிசின்ஸும் எப்போவுமே ஸ்டாக்கில் வச்சுருப்போம். வெயிட் மிஷினு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பாஸ் எல்லாம் இருக்கும். நான் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். என்னடா பிளாஸ்டிக் வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. இது வந்து சூடாகாமல், அதாவது சூடாக போடாமல் இந்த பிஸ்கெட் அந்த மாதிரி ஒகேஷனல் ஜூஸ் எல்லாம் கூட்டிட்டு போனால் ஏர் டைட்டாக இதாக இருக்குதுன்னு சொல்லி ஸ்கூல் போகிறதுக்காக வாங்கினது. கீழே வந்து ஸோ இது வந்து அம்மாங்களுக்கோட ஃபேவரட் செக்ஷன், அதாவது கவர் செக்ஷன். ஸோ எல்லோரும் அம்மாவும் சேவ் பண்ணுற மாதிரி நானும் வந்து கவர்லாம் சேவ் பண்ணுவேன். ஆனால் எங்கேயாவது கிராசரி ஷாப்பிங்கோ எங்கேயோ போகும்போது கவரை விட்டுட்டு திரும்பி போய் காசு கொடுத்து கவர் வாங்குவோம். அது என்ன லாஜிக்னே தெரில. ஸோ அதனால் கவரை வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுருவேன். எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறலாம் செகண்ட்ரி. ஸோ அவ்வளோதாங்க இந்த கிச்சன் டூர். ஸோ ஹோப் எங்கள் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோம் டூரோட வீடியோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோதான், பாய் பாய்.